வணக்கம் மகளே, இது உங்க வேற கதைகளின் லொட்டுலசுக்கு. நான் உங்கள் கசமச காதலன், நான் உங்கள் சவுண்ட் சுந்தரி. சோ எஸ் காதலன், இன்னைக்குள்ள டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப பணாசான ஒரு டாபிக், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான யட் முக்கியமான ஒரு டாபிக், அதாவது ரேசிசம் இன் மலேசியா. ஆனா ஏன் திடீர்னு இந்த டாபிக் பத்தி இன்னைக்கு பேச போறோம்? ஏன்னா நம்ம மலேசிய பேமிட்டை வீராங்கனையான கிசோனா அவர்கள் நடந்த அநீதிக்காக தான் இந்த பாட்காஸ்டை நாங்கள் எடுத்து வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம இதனால சில நாட்டாமைகள்லாம் பண்ண கூத்து இருக்கு இல்லையா, அதையும் நம்ம உள்ள விட்டு கிண்டி கிணறி அதை பத்தி பேசலான்னு நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு தி ஷோ. எஸ், அதாவது பிஃபோர் கிசோனா அவர்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் ஜெனரலா ரேசிசம் ரிலேஷன் என்னது, பிஃபோர் த ரேசிசம்னா என்னது, அதை பத்தி சொல்லிக்குவோம். ஏன்னா நம்ம சும்மா சும்மா ரேசிசம் ரேசிசம் ரேசிசம், அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்தோடனே ரேசிசம் ரேசிசம் வைங்க. ஆனா அது ரேசிசம்னா என்ன? So racismna the belief that different races possess distinct characteristics, adhaadu different race ku vande or characteristic abilities qualities irukum, aana or race is superior and inferior to one another abindra or thought varudilla, and the thought enniki varudho anga da molaikidhu racism nu or vasham. அந்த விஷம் வந்து எப்போ ஆரம்பிச்சு அது ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் 60 இயர்ஸ் ப்ளஸ் தாண்டியுமே வந்துட்டு மலேசியாவில் ரேசிசம் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். ஸோ ரேசிசம் வந்து பேசிக்கலி என்னென்னா, ஒரு ஒரு மலாய் பீப்புளை விட இந்தியர்கள் தான் இன்னும் வந்துட்டு இது, சீனர்கள்லாம் இப்படி, இந்த மாதிரி வேறு வேறு ரேஸ் பீப்புள். ஏன்னா மலேசியாவில் வந்து மலேசியாஸ் மல்டி ரேஷன் ஏனோ. ஸோ ஒரு ஒரு ரேஸ் ஆளுங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்க வந்து இது ஏன்னா அவங்கள ஸ்டீரியோடைப் ஆல்சோ பண்ணுறது இஸ் ராங். ஆனால் வென் ஒரு ரேஸ் வந்து இன்னொரு ரேஸை விட சுப்பீரியர்னு ஒரு பாயிண்ட் வருதுல, அங்கே தான் ரேசிசம் ஆரம்பிக்குது. ஸோ வாட்ஸ் யோர் டேக் ஆன் இட்? லைக் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஏதாச்சும் வச்சிருக்கியா? டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் சொல்கிறத விட இந்த கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோடு கொடுக்குறேன்னு. ஆனால் இது வந்து மேஷ் எக்ஸாம்பிள் இல்லை, ஆனால் இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் பொருந்தும். என்னதுன்னா ஹிட்லர் இருக்காங்க, ஹிட்லரு அவன் வந்துட்டு கிறுக்கு தாயிலே ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல அவனுக்கு டாட் இருந்திருக்கு, ஏன் இந்த ஜூஸ் வந்துட்டு நம்மளோட பெருசாலா இருக்கான், ஏன் பெரியவனா இருக்காங்கிறது அவனுக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு டாட் வந்திருக்கு. ஸோ காலப்போக்கில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு கொள்கை கொண்டு வரான். என்னதுன்னா நம்ம ஜூஸ் கூட நல்லா வரணும்னு ஒரு கொள்கை கொண்டு வரான். ஆனா அங்க என்ன தப்பு பண்ணியிருக்கான்னா, அந்த ஜூஸ் கூட நம்ம மேல வர்றது ப்ரோக்ரஷன், ஆனா அவனுக்கு கீழே அட்டி மட்டும் தள்ளி நம்ம மேல ஒண்ணுங்கிறது அதான் ரேசிசம். எஸ், ட்ரூ, வெரி ட்ரூ. பேசிக்கா அதுதான். Yeah, and நிறைய பேர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் ரேசிசம், ஐ மீன் தேர் பீயிங் ரேசிஸ், தேர் ஆல்சோ எத்னோசென்ட்ரிக் ரிலிஜன். ஒரு ரிலிஜன் வந்து இன்னொரு ரிலிஜனோட பிக், அது வந்து மலேசியாவில் வந்து பெரிய பிரச்சனை தான். எத்னோசென்ட்ரிசம்னு ஒன்று வருது, அண்ட் யூனோ அண்ட் இட் கொலைட்ஸ் வித் ஒன் அண்ட் அதர். மலேசியாவில் பார்த்தோன்னா தேர் மலேஸ், தேர் இந்தியன்ஸ், தேர் சைனீஸ், தேர் தென் தே ஆர் பஞ்சாபி பீப்புள், தேர் ஆர் ஈபான் பீப்புள், கடசான் பீப்புள், யூனோ சோ மெனி யூனோ நம் வி ஆர் மேட் ஆஃப் சோ மெனி மல்டி ரேஷியல், வி ஆர் மல்டி ரேஷியல் கண்ட்ரி. ஆனால் அதான் இந்த பிரச்சனை வந்துட்டு இன்னைக்கு நேற்று வர்ற பிரச்சனை இல்லை, ரூட்டட்டான. ஆனால் நம்ம மலேசியாவில் மட்டும் இல்லாமல் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ரேசிசம் ஸ்டில் ப்ரீவிங்ஸ், இட்ஸ் ஸ்டில் தே, யூனோ. பெரிய ஒரு மத கலவரமே நடக்குது. மலேசியாவில் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த மே பரிஸ்திவ திக பிளாஸ் மே 13ன்றத வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணாலே வந்துட்டு பரிஸ்திவ யங் பாலிங், எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரி இன் நேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டாலும் தே டோன் வாண்ட் டாக் அபவுட் இட். பிலீவ் மீ, நிறைய பேர்கிட்ட நான் வந்து யூனோ இஃப் யூ சி எனி ஒன் எல்டர்லி டுவர்ஸ், அவங்க கிட்ட போயிட்டு நீ மே 13 அப்படி அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு நீ போய் கேட்டனா, தே மெனி பீப்புள் டோன்ட் வாண்ட் டாக் அபவுட் இட். ஏன்னா அவ்வளோ கொடூரமான சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு மலேசியாவில் அந்த டைமில். இட் வாஸ் கேஆஸ், மலேசியா வாஸ் டோட்டலி கேஆஸ். ஸோ மலேசியாவில் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கா? எஸ், பரிஸ்திவ திகபிளாஸ் மே வாஸ் அ வெரி பிக்
ரேஷியல் ஃபைட் தட் ஹேப்பன்ட் இன் மலேசியா. ஆனா அந்த ஒரு பெரிஸ்டேவல் வந்துட்டு நம்ம இந்தியர்களும் வந்து ரொம்ப பாதிக்கவும் பட்டிருக்கும். ஸோ அந்த மூலியமா நம்ம எல்லாம் அன்னைக்கும் சைனீஸ் மில்லைக்கு வந்து அந்த சண்டை நடந்துச்சு. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம், மோஸ்ட்லி சென்ட்ரல் ஏரியாஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயம். இதெல்லாம் ரூட்டட் காஸ் எல்லாம் ஏன் இப்படி இப்படி இருக்கும். அதுவும் இல்லாம அதையும் தாண்டி அந்த அப்ரிங்கிங் ஒன்று இருக்கு பாத்தியா. ஆமா நம்ம யா சோ வாட் யூ திங்க் அபௌட் தட் அப்ரிங்கிங் ரொம்ப ரொம்ப கடினமான ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு மூமெண்ட். ஏன்னாக்கா பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி சின்ன வயசுல இருந்தே அது இப்ப நான் ரூட்டட்னு சொன்னல, தட்ஸ் வை ஐ அம் கமிங். சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 வளர்த்துருவாங்க சில பேர். இது நான் கேட்டகரைஸ் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் இதை நான் சொல்லலை. எல்லா இதுலேயும் வந்துட்டு ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்கும், எல்லா ரிலிஜன் எல்லா ரேஸ்லையும் ஒரு கிறுக்கு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். உனக்கே தெரியும் இவனுக்கு வந்துட்டு லைக் நாட்டனை கண்டு ஆகாது, சீனனை கண்டு ஆகாது, சீனனுக்கு வந்து தமிழனை கண்டு ஆகாது, இப்படி ஒரு சில சில கூட்டம் கண்டிப்பாக ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்கும் தெரியுமா. அப்போ அந்த கிறுக்கு கூட்டம்லாம் பார்த்தனா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்ப்பானுங்க. இதை பாரு இந்தியன்ஸ்னா இந்தியா வந்து மாபோ, இந்தியன்ஸ்லாம் வந்து கொள்ளக்காரனுங்க, இந்தியன்ஸ்லாம் வந்து கேங்ஸ்டர்ஸ். ஸோ நீ வந்து இந்தியன்ஸை பார்த்தனா வந்துட்டு நீ வந்து பத்து ஸ்டெப் தள்ளி தான் நிற்கணும், அவங்கள பார்த்தோன்னே காடி கதவை லாக் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பாங்க அப்படி. ஓகே நான் ஏன் வந்து இந்தியன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா வி ஆர் இந்தியன்ஸ் அண்ட் ஐ பேட் மை அவர் லிசனர்ஸ் ஆர் ஆல்சோ மெஜாரிட்டிக்லி இந்தியன்ஸ். ஸோ அண்ட் ஸ்பீக்கிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ கைண்ட் தட்ஸ் த ஹோல் திங் யூனோ. ஏன்னா சில மில்லிய பீப்புள் சைனீஸ் பீப்புள் கிட்டே கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இருக்கோம்ல, அவங்கக்கிட்டே கேட்டிருப்போம், அவங்க ரேசிஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்தியன்ஸ்லாம் வந்து இப்படி, சைனீஸ்லாம் வந்து இப்படி, மலேஸ்லாம் வந்து இப்படி, நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து தள்ளியே தான் இருக்கணும். ஸ்கூலில் வந்து நம்ம நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து நிறைய பட்டிருப்போம் இந்த ரேசிசம் இஷ்யூ, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது அது வந்து மோஸ்ட்லி லைக் ஒரு மேனிபுலேஷன் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நல்லா இருக்கிற கூட்டம் இருக்கும், லைக் இப்படி ஒரு அவுட் திங்கிங் நல்ல ஒரு திங்கிங் இருக்கிற கூட்டம் இருந்தாலும் அவனு உசுப்பேத்தி ஒரு கூட்டம் இருக்கு. அது ரொம்ப ஸ்கூல்ல நம்ம பார்த்துருக்கலாம், பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம நினைக்கிறோம். இந்த ஸ்கூல்லேயே நம்ம பார்க்கலாம் என்னன்னா, இப்போ இவனோட தான் சேரணும் அவனோட தான் சேரணும் அப்படிங்கிறத நானே கண்ணால பாத்திருக்கேன். வந்துட்டு அதுக்கு அக்னி சாட்சி நம்ம தான். ஆமா நல்ல கைஸ் 90s kids we faced is so much. அப்பலாம் வந்துட்டு எனக்கே பர்சனலா நடந்திருக்கு, நம்ம வந்து இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு பூசோ டர்ட்டி பக்கத்திலே வர மாட்டாங்க, நம்ம வந்து டார்க்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் டர்ட்டியா அப்படின்னு பூசோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பக்கத்தில் விட தே ஒன்ட் கம் நியர்ஸ், பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த கே வேர்ட்டை வேற சொல்லிடுவாங்க, கிள்ளைங்கன்ற வைங்க, இல்லை பி வேர்ட் பறையான்ற வைங்க. இந்த ரெண்டு வார்த்தை இஸ் அ ரேஷியல் ஸ்லர். ஸோ ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம கேட்காம நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். இப்போ வேணா இட்ஸ் அ பிக் திங், நிறைய பேர் பாய்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். கிள்ளைங்களை சொல்லி 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 நம்மளை வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க, ஒரு ஓ இந்தியா இந்தியா தீஸ்லாம் இந்தியா தேட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே விட மாட்டானுங்க. எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஆனால் ஸ்கூலில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கு அந்த மாதிரி. ஸோ வீ அந்த கிள்ளைங்க சொல்கிறப்போ ஒரு 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 நாசுக்கா சொல்றாம கிள்ளைங்கன்னு சொல்லுவேன், பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன பபி அந்த மாதிரிங்கிற விஷயத்த ரொம்ப வந்து அட்ரஸ் பண்றதுல இருப்பாங்க. அது நோட் பண்ணிருக்கேதுல அது ஒரு ரேசிசம் தான். ரேசிஸ்ல ஐயா ஒரு மனுஷனை வந்துட்டு மிருகத்துக்கு கம்பேர் பண்ணி கூப்பிடுறது அது மிகப்பெரிய ஒரு கொடுக்கல. அவங்க சாப்பிடுற சாப்பாடை வந்து அவங்கள வச்சு பேசுறது வந்து மட்டம் தட்டுறது வந்து ரொம்ப ராங். அதுதான் அதுதான் அது அது நம்ம பிளாக் ஆகுது அதான். ஆனா வி ட்ரை டு அவாய்ட்ல ஆனா பட் யா சிச்சுவேஷன்ஸ் அதான் சரி டிபெண்ட்ஸ் யாரு இந்த தூண்டுதல் ஒன்று இருக்குது தெரியுமா, தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. நம்மளை வந்து எப்படிலாம் தூண்ட முடியுமோ அந்த நம்மளை மட்டம் தட்டி அசிங்கமாக பேசி நம்மளை தூண்டுவாங்க. நம்ம பதிலுக்கு எதாவது சொல்லிட்டோன்னா ஓ குரங்க தும்பாங்களா, நீங்களாம் வந்து பண்டாத்தாங்களா, ஓராங்க அசிங்களா அப்படி இப்படின்னு. அதான் வரலாறு தெரியாம வந்து வரலாறு தெரியாம படிக்காம உட்காந்தா இப்படிதான் மடத்தனமா பேசணும்னு தோணும். இல்ல அந்த மூட்டி ஓடுறதுங்கிறது ஃபெலோ ஸ்டூடெண்டா இருக்காது, ஒரு பெருசா இருக்கும். ஆமா ஆமா ஆமா
அது அது எந்த பெருசும் சொல்லக்கூடாது. அந்த சட்டன் அந்த பரதேசி சரி சரி அவனுக்கு சிஷியர்கள் வேற ஒரு கேடு. ஆமா, சோ மூவிங் ஆன் டு அதர் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த மல்டி ரேஷியல் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். லைக் மல்டி ரேஷியல்னா ஹேவிங் ஓகே ஹேவிங் மல்டி ரேஷியல் கண்ட்ரி இஸ் ஓகே, நம்ம மல்டி ரேஷியல் கண்ட்ரி தான். ஆனா வந்துட்டு ஹேவிங் டூ மெனி மல்டி ரேஷியல், அதுல ஒரு சின்ன ஒரு விரிசல் இருக்கும். கிறிஸ்டியன் கொஞ்சம் உண்டாலும் பத்திக்கும். லைக் எப்படின்னா, மாய்க்கார ஒரு சைட்ல இருக்கான், சீன ஒரு சைட்ல இருக்கான், இந்தியன்ஸ் ஒரு சைட்ல இருக்கான். ஸோ மூணு பேத்துக்கும் மூணு விதமான ஒரு தாட் இருக்கும், தாட் ப்ராசஸ் இருக்கும், அப்ரிங்கிங்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும், அவங்களோட கல்ச்சர் டிஃபரன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா, இவன் இவனோட ஒப்பிடும் போது, அவன் அவனோட ஒப்பிடும் போது ஒரு விரிசல் வருது பத்தியா. ஸோ அங்கிருந்து தான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிசாட்டிஸ்பேக்ஷன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், என்னதுன்னா, தைப்பூசம் டைம் நடந்தா நீங்க ட்விட்டர் பக்கம் போங்க, நம்ம மத்த இனத்தவர்கள் வந்துட்டு என்னென்ன பேசுவோம் நீங்க பாருங்க. ஆனா அவங்க வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து ஹோல் சிட்டியே வந்து ஜாம் பாக்குவாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. ஓ சாரி, நான் சிலப்ப சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மறுபடியும் சொல்லிக்கிறோம், இதை நாங்க எல்லாத்தையும் சொல்லல, குறிப்பிட்ட சில ஒரு சில ஆண்டுகள் இந்த ஒரு சிலர் தட் ஹேவ் ரேசிசம் இன் தெம். ஒரு துளி அளவு கூட நீங்க ஏதாவது வந்து ஒரு நம்மளை பத்தி, அவன் இந்தியர்கள் அப்படின்னு ஏன் ஸ்பெசிபிக்கா நம்ம எனக்கு நீங்க பேசுறோம்னா, நம்ம 60 இயர்ஸ் பிளஸ் தாண்டியும் இந்த விஷயம் வந்துட்டு இன்னும் முடியல. இந்தியன்ஸ் ஆர் கான்சர்ன், இன்னும் முடியல. நம்ம ஏதாவது ஒரு கருத்து சொல்றோம்னா, ஓ உடனே ஓ கோத்தா சுக்கு தூ தொக்கோ பாலியலா பாலியலா பாலி மண்ணே பாங் நீ நகராக்கு. ஐ வாஸ் பார்ன் ஹியர், I was born here, my parents are Malaysians, I am Malaysian, Akku Arbinagar in Malaysia, I have a blue IC, I was born here, I am Malaysian, so where are you asking me to go? I'm not going to go anywhere, idi I was born here, this is my home and na inga than irpen. So basically illa enna solirukona neenga nee enna solirukona இந்த 1969ல ஒரு இன்ஃபிளேஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே என்ன ப்ராப்ளம், அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த டைம் சைனீஸ் டாமினேஷன் பயங்கரமா இருந்துச்சு, எக்கானமிக்லாம் சரி, பொலிட்டிக்கல் வைஸ்ல. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு மோஸ்ட்லி மிலிஸ், மெஜாரிட்டி ஆஃப் மிலிஸ் வந்து எல்லாமே ஹுலு சைட்ல தான் இருந்தாங்க, ஹுலு சைட், கம்போ சைட். ஸோ வந்துட்டு கம்போங்கிறது நீ பண்டாருக்கு வந்து நீ இப்படி பேசலாமா? அது வந்து நம்மளே பாத்துக்கிட்டு வந்துட்டு பாலியக்கோ பண்டாத்தான். So don't dare tell me to go back. Balik mana? Aku nak balik mana? This is the problem. And then another thing is that bukannya we don't have Malay friends. All of us have Malay friends. We have very good Malay friends, Chinese friends. On the one Malaysian-ra ஒரு aspect வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இருந்திருப்போம். ஏன்னா there's no such thing as everyone is racist. எல்லாமே no way. There's no such thing. நம்ம கூட படிக்கிறப்ப ஒரு சிலர் பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்ல முடியாது. They were nice teachers, very nice teachers, loving to Indians and Chinese, loving to Malays and stuff. Nariya vishayam, you know that. So, categorize panni namma solagurathu. Ana indha oru sila pera da, indha mari oru remarks kudukuraangala, avangalukku da indha mari topic la vandu nalla appadi utta attikkira maari irukkanum appdi namma vandu. இது தமிழ்ல வந்துட்டு பாரதியார் கவிதை ஒன்று இருக்கும், அக்னி குஞ்சோன்றை கண்டே அது பொருத்தி விட்டா தீப்பொறியே பறக்கும். அதே மாதிரிதான் ரேசிஸ்ங்கிற ஒரு சின்ன ரீமாக்கு, அது ஒருத்தங்கிட்ட சொன்னா போதும், அது ஒரு கம்யூனிட்டியே பாதிக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் வாய் சரியில்லை. சோ அதான் கதை. இதுல இருந்து நம்ம வரோம்ல, சோ தி டாமினேஷன் ஆஃப் மிலிஸ் டாமினேஷன். ஓகே, ஏன் அது மாதிரி சொல்லலாம், ஏன்னா இந்த பூமி புத்திரா ரைட்ஸ், பூமி புத்திரா வேல்யூஸ்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை பற்றி தான். ஏன் ஸோ நம்ம வந்து அப்செட் ஆகுறதுல தப்பு இல்லை நான் நினைக்கிறேன், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பூமி புத்திரா, பூமி ஓகே ஓகே ஓகே. அதே அதே பிரிஸ்தவ நான் திருப்பி சொல்றேன், அந்த பிரிஸ்தவமே அதுதான் எல்லாத்துக்கும் நம்புறேன். அந்த அந்த ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு துங்கா அப்துல் ராமனை தூக்கி விட்டு துணாப்டூர் ராஜா வந்தாப்புல, சோ வந்த பிறகு ஒரு புது விதமான சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வந்து அப்பதான் அந்த பூமி புத்திரா, அப்புறம் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது ஒராங்கஸ்லி, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சலுகை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் பொலிட்டிக்ஸ்ல எக்கானமிக்ல வந்து அவங்களுக்கு அதிகப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து விட்டனால கீழே இருக்கிற நம்ம அடுத்த அடுத்த இனத்தவர்கள் இருக்கிறதையா, சைனீஸ் அண்ட் மில்லி சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ், ஸோ இங்க நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கோம்.
நினைச்சு கொஞ்ச நாளைக்கு இட்ஸ் பேக் டு பேக்கா திருப்பி அந்த பிரச்சனை மறுபடியும் வருது. எதனாலன்னு நமக்கு தெரியும். அந்த ரூட் காஸ் போன வருஷத்துலேருந்து ஏன் திடீர்னு வந்து ரேசிசம் வந்து ஹஸ் பின் டெரிபிளி இஸ் பின் ஸோ பேட் டு த எக்ஸ்டென்ட் தட் அவர் இந்தியன்ஸ் ஹவ் பின் டயிங் இன் கஸ்டடி அண்ட் த சோ மெனி திங்ஸ் கோயிங் ஆன். அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் சரி பேக் டு பேக் திருப்பி திருப்பி அந்த பூமி புத்திர ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் வே ஆல் மலேசியன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் சஃபரிங் ஈக்குவலி இன் திஸ் கண்ட்ரி. ஸோ வி டோன்ட் சி எனி பாயிண்ட் ஆஃப் கீ கி ஜஸ்ட் கிப்பிங் பூமி புத்திர ரைட்ஸ் a value in this and that anymore at this point because ellaro as and the rights vandittu yeah yes sir and the rights vandittu na inga romba appattama and appattama romba na inga paadikka na paadikkalla nare per paadikkapatta vishayathula solren enna na the veedu vaangra vishayathula nee paakkrappo inda land bhoomi putraga da veedu vaanga pona illa idu veedu vaanga calculate panna land appo mari na inga na podu road la thangi na kekkra nee thanniki. The height of racism ani veedun sonnapa indiyargalukku veedu kedaikadhu sevaku oru room seva panna mudiyadhu students so vela seiravangalo ama edukkadathalo ama ama chinese only malay only indians la veede kudukamaatanga adha na unta sonna I can't wait for the day I buy one extra property and I put the indians only and then I want to put a job offer pandrana indians only please know how to speak tamil only ipdala potte I can't wait for the day that I actually do all this yena I'm tired I'm sick and tired of being discriminated this way chinna chinna vishayathula racism irukku sonna naavukku ஆமாமா இதுல வந்துட்டு நம்மளே பர்சனலா பாத்துச்சுமே நம்ம வேற கதைக்கு ஆபீஸ் தேடுறதுக்கே வந்துட்டு அது விதமான இன்னல்கள் சந்திச்சுமே ஆபீஸ் தேடுறதுக்கு நாட் ஃபார் இந்தியன்ஸ் ஒன்லி ஃபார் மலேஸ் அண்ட் ஃபார் இந்தியன்ஸ் சரி அதனால நம்ம வேற வேற இடத்துல போய் பண்ண வேண்டியதா இருக்கு ரெக்கார்டிங் வேற கதைகளை வேற வேற இடத்துல இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் அதாவது அதான் பார்த்தேன் ரேசிசம் வந்து எப்படி சின்ன சின்ன மைன்யூட் மைன்யூட்டான இதுல கூட இருக்குது ஒர்க் பிளேஸ் ஒர்க் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் மேம் ஓ சாரி ஐ யூ மெல்லி வி ஓன்லி வாண்ட் ஐ யூ மெல்லிஸ் அப்புறம் ஓ கேன் யூ ஸ்பீக் மாண்டரின் நோ வி ஓன்லி வாண்ட் சைனீஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் சைனீஸ் ஸோ எல்லாரும் சைனீஸ் அப்புறம் எதுக்கு எதுக்கு ஐயோ என்னத்துக்கு இது எனக்கு புரியல அதுக்கு தான் வந்துட்டு வி ஆர் ஏஜிங் இந்தியன்ஸ் வந்துட்டு வி ஹேவ் டு கம் டு தட் பாயிண்ட் வேர் அடுத்து வந்து நம்மளும் ஆரம்பிக்கணும் இந்தியன்ஸ் ஒன்லி அப்படி இப்படின்ட்டுலாம் ஆரம்பிக்கணும் அடுத்தது இந்தியன்ஸ் ஒன்லி அப்படின்னு ப்ளீஸ் நோ ஹவு டு ஸ்பீக் தமிழ் அப்படி இப்படின்ட்டு அநியாயம் போ. சோ சோ நம்ம இத பத்தி பேசின பிறகு அவர் ஆசை சம்திங் என்னன்னா இது வந்துட்டு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் வை இட் இஸ் ஹேப்பனிங் இன் மலேசியா ஏன் ரேசிசம் இருக்குன்னு ஆனா இது வந்துட்டு விக்டிம் பத்தி நம்ம பேசலாமே ஃபார் எக்ஸாம்பிள் நீ பாதிக்கப்பட்டிருக்க உன் மனநிலை எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த மனநிலை எப்படி இருக்கும் ஹவ் யூ ஃபேஸ்ட் இட் நம்மளோட மனநிலை வந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் லைக் ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது ஏன் இந்தியர்களுக்கு மட்டும் இவ்வளோ பாதிப்பு நம்மளாம் சந்தோஷமாகவே இருக்க முடியாதா நமக்கெல்லாம் இந்த நாட்டில் நல்லதே நடக்காதா வாய் நம்ம ஈவன் அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹூ ஹேவ் கேம் ஹியர் உழைச்சிருக்காங்க இந்த கண்ட்ரிக்கு உழைச்சி தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருந்திருக்கோம் இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக இப்படி தான் இருந்திருக்கோம் யாரும் வந்து உட்காந்து வெட்டி சோறு சாப்பிடல அந்த டைம்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வேலை செஞ்சு எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்பே ஒரு பிளேஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மலேசியனை பார்த்தோம்னா 60+ இயர்ஸ் Why are we still being ஏன் நம்மளை இன்னும் இழிவுபடுத்திட்டு இருக்காங்க போட்டு மெதிக்கிறானுங்க தாக்குறானுங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு என் மனநிலை வந்து since small until now it's been the same எங்க போனாலும் இந்த ரேசிசம் பிரச்சனை இருக்கு என்ன சின்ன ஐ மீன் இப்ப வந்து எனக்கு அவ்வளவா வந்துட்டு ஐ மீன் ஐ டூ சீ இட் ஹேப்பனிங் பட் எனக்கு வந்து அவ்வளவா ஜாப் இதில் மட்டும்தான் நடந்திருக்கு அதை தந்த ஸ்கூல் படிக்கிறப்ப நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு நான் ஒன்று ஒன்று தான் சொன்னேன் யூ டோன்ட் சே எனி திங் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்துட்டு தானே இவ்வளோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ரேசிஸா நீ என்ன மாதிரி ஒரு என்வாயிரமெண்ட்டில் இருக்க ஏன்னா அப்போ தான் உனக்கு தெரியும் ஏன்னா
அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு மெலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. அப்போ அந்த மெலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு பேக்கப் வர பண்ணுவாங்க. ஏ கோ ஜாங்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைலாம் போட்டு ஏன்னா அதான் ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் மனநிலைன்னு சொல்லும் போது இப்போ வரைக்குமே ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் அக்குடாட்டா அக்குடா அப்படின்னா அல்ல டயர்ட் ஆயிட்டேன். இதை கேட்டு நான் வந்து டயர்ட் ஆயிட்டேன். ஓ பட் யூ ஆனால் ஓகே நீ வந்துட்டு இந்த மனநிலை சொல்கிற நானும் ஸ்கூல் டைமில் பாதிக்கப்பட்டிருக்கதான். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கின் டோன் வச்சு ஏன்னா கிளாஸ் நவுண்டி தான் வந்துட்டு இந்தியா இருப்பாரேன். ஸோ வந்துட்டு மைல்டாக சொல்லுவாங்க ஸ்கின் வச்ச டிஃப்ரென்ஸாக யார்ட்ட சொல்லுவாங்க பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு போட்டாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ண இல்ல இந்த இன்னர்களை ஃபேஸ் பண்றதுக்கு என்னது அசுரம் படம் டெக்டிக் தான் ஞாபகம் வச்சு என்னது எடுக்கேஷன் தான் நம்மளை காப்பாத்தோம் சரியா. இவனுங்கெல்லாம் குறுக்கி சாப்பிடணும்னா நம்மளுக்குன்னு தனியார் தனித்துவம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்தமாரி விஷயத்த ஃபேஸ் பண்ணி இப்ப எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணா இந்த நாட்டுல பழைக்கலாம். நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்லையா இங்க என்ன பண்ணா நம்மள பழைக்க முடியும் என்ன பழைக்க முடியும் என்ன தரப்புனா இதுல பெருமையா அடிச்சு சொல்லுவேன் மில்லேஜ் கூட நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் தேவலாம் ரொம்பவே தேவலாம். ஸோ அதனால எங்க போனாலும் நம்ம பழைக்க வேண்டிய ஒரு தரம் இருக்கு அதான் சொல்ல முடியும். See, like I said, we can. பொழைக்கலாம். ஆனால் நீ சொன்ன மாதிரி எடுக்கேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா படித்து நல்ல கவர்மெண்ட் இது யூனிவர்சிட்டியோ அது எது ஃபார்ம் சிக்ஸ் பண்ணுறீங்களோ காலேஜ் போகிறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. நல்லா படித்து நல்ல ஒரு நிலையில் போய் இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள நம்மளை மதிப்பாங்களே தவிர நம்ம வந்து நம்மளை தான் வந்து உயர்த்திக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை வந்து நமக்கு வந்து இது கொடுக்கல அது கொடுக்கல இது செய்யலை அது செய்யலன்னு சொல்கிறத விட ஜஸ்ட் நம்ம போராடி நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நஷ்டப்படுவோம் பட் we will get to where we are and the mariyadaiyum and the perumaiyum irukum romba perumaiya solikalam ananda krishnan solla tony fernandez solla indians okay but just for example or nalla onnor example innor ni kurta example romba nalla example innor example nyavathukodutha sundar pichai avargal yes yes google ku per pona thala avuga dhaan so avanga face panada racism la edhum irukadhu mattum illa definitely so it's quite inspirational ketta yeah எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மலேசியால மட்டும்தான் ஓ ஃபாரின்ல எல்லாம் வந்து ஓகே அப்படிலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. போன வருஷம் வரைக்குமே ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்துட்டு பிகாஸ் ஹி வாஸ் யூனோ டார்க் ஸ்கின்னால ஹி வாஸ் பிளாக் அமெரிக்கன் அதனால அவரை வந்து கொலையே பண்ணிட்டாங்க. அங்கேயும் வந்து இதே பிரச்சனை தான் டார்க்காக இருந்தால் அவங்க வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கனாக இருந்தால் அவங்க வந்து கேங்ஸ்டர் அவங்க வந்து ஸ்மக்லிங் ட்ரக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜெயிலில் போடுறதும் எல்லா கிரைம் கேஸில் போடுறதும் இப்படி அங்கேயும் வந்து நடக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் நம்ம சர்க்கிள்குள்ள இங்கே மட்டும் தான் நடக்குது அப்படின்லாம் கிடையாது. மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இட் ஸ்டில் ப்ரிவேல்ஸ் நிறைய இடத்துலையும் இருக்கு. டாக்கா இருக்கிறவங்களை காப்பாத்தந்த நம்ம டாக்கி அண்ணன் நினைச்சாதான் பெருங்க பிளாக் லைவ்ஸ் மேட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்துருந்தாங்களா அடுத்து வந்து மலேசியால வந்துட்டு அப்படி பண்ண போல இந்தியன் லைவ்ஸ் மேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணணும் போல. ஸோ அடுத்தது இன்னொரு அடுத்தது என்னன்னா லைக் இப்போ நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் என்ன சொன்னா இப்போ உள்ள கரண்ட் ஜென்ரேஷன் பீட் மில்லே சைனீஸ் ஆர் இந்தியன்ஸ் இப்போ எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரொக்ரெஷன் நோக்கி போறாங்க நினைக்கிறேன். அவங்க தடுக்கிறது இது பூமஸாக இருக்குமோன்னு என்னோட சின்ன ஒரு சந்தேகம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூ ஆர் நாட் ராங் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம கோத்ரூ பண்ணதை விட இப்ப பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கோத்ரூ பண்றீங்க. ஏன்னா ஒன் மெச்சூர் தே ஆர் வெரி மெச்சூர் நவ் wanting to give it to the ipola generation vandu they are very 2k kids adu enamo I have to give credit where it's due they are very much mature eppadi or vishayatha handle pannona avangalukku romba nalla theriyudu. Another thing is that parents and the parents vandu konjam and the later generation ah irukkaranaala avangalukku nadandhadu vandu avanga pillaingalukkum nadakka vena nu solittu avangala appadi valathirukanga ellarum samam dhaan ellarum vandu friends appo solittu they actually nare social media pra even டிக்டாக்லேயே பார்த்தோன்னா ஒரு சில விஷயம் வந்து ரேசிசம் அப்படி இப்படிலாம் வருதுன்னா இந்த யங் ஜென்ரேஷன் தான் வந்துட்டு எதிர்த்து வந்து இன்னும் முன்னுக்கு வராங்க பேச விச் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் ப்ரவுட் டு சி. நம்மளால செய்ய முடியாது அந்த டைம் பிகாஸ் சோஷியல் மீடியா இல்லை வி டென்ட் ஹேவ் அ பிளாட்ஃபார்ம் வி குடன் கிரியேட் அவேர்னஸ் இன் எனி வே நமக்கு எப்படின்னு சொல்றதுக்கு வந்து யாருமே கிடையாது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்தோன்னா தி நோ அந்த மீடியம் வந்து எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும்னு அவங்க கரெக்டாக தெரியுது. எப்படி சொன்னால் இந்த மெசேஜ் போய் சேரும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காங்க. And it's நீ சொன்னது 100% ட்ரூ தான். என்னமோ they are doing it correctly which is and அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணதை அவங்க கம்மியாக தான் ஃபேஸ் பண்ணுறாங்க பட்
நடந்தா எப்படி எதிர்த்து போகணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது, விச் இஸ் அ வெரி குட் திங், விச் இஸ் வாட் வி வாண்ட். ஏன்னா நம்மளால செய்ய முடியல, பட் இப்ப அவங்க செய்யறாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப வருஷமா எல்லாரும் அமைதியா இருந்துட்டோம், கோமால இருந்துட்டோம். இப்ப வந்துட்டு நம்ம செஞ்சது ஒரு நம்ம செஞ்சது வந்துட்டு ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு இன்ட்ராப்னு ஒன்று செஞ்சோம் பாத்தியா, அதுதான் நம்ம வெடிச்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கே வந்துட்டு பட் இப்ப அந்த இது இல்லாம இப்ப எல்லாரும் வந்து இண்டிவிஜுவலா போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வந்துட்டு கம்யூனிட்டியா இல்லாம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான கருத்துக்கள் வந்திருக்கு. லைக் வந்துட்டு இது நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி ஆகணும், என்னதுன்னா திண்டல நான் சரிய பேர் கிட்ட பேசுறப்போ ஜட்ஜ் பண்ணாதீங்க, திண்டல பேசுறேன். திண்டல நிறைய நிறைய மலைய கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன், சைனீஸ் கேர்ள்ஸ் பேசுறேன். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு தே டோன்ட் ப்ரிஃபர் நீ எந்த ரேஸா இருக்கிறது முக்கியம் இல்லை, லெட்ஸ் பீ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க அவங்ககிட்ட பேசுறப்போ அவங்களுக்கு தெளிவு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனைக்கும் அவங்க வயசுல பாக்குறப்போ 20 to 23 அந்த வயசுல தான் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட தெளிவு கூட சம்டைம்ஸ் என்கிட்ட இது இல்லை. ஸோ ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தேம் ஆக்சுவலி. நீ சொன்னது அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒத்துமையா ஒன்னா இருக்காங்க, போய் சேர்றாங்க, பொலிட்டிக்கலா அதான் பிரச்சனை வருதுன்னா எதிர்த்து போறாங்க. அந்த மாதிரி காலேஜ் வந்து நமக்கு இல்லைன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் இன் அவர் ஜென்ரேஷன். ஏன்னா நம்மளால முடியல அந்த டைம், ஆனா இப்போ துணிந்து போறாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ ரேசிசம் வந்து இப்படியும் வந்துட்டு சின்ன ஐ மீன் யங்கர் ஜென்ரேஷனா இன்னும் கடக்குறாங்க, விச் இஸ் அ குட் திங்லாம். அது என்ன ஒரு குட் திங் தான். ஸோ நீ சொன்னல இப்ப ரேசிசம் அப்படின்னு. ஸோ இப்ப இன்டர்ரேஷியல் ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இன்டர்ரேஷியல் வந்து ஒரு இட் கேன் பி சென்சிட்டிவ், இட் கேன் பி ஹாட், இட் கேன் பி க்யூட்டான ஒரு விஷயம். சோ நீ வந்து எது எந்த எங்க கியூட் நான் பார்த்தத இல்ல, ஏ என்ன பார்த்தத இல்ல, இன்டர்ரேஷியல் கப்பல்ஸ் ஆ கியூட். ஓகே ஓகே, இன்டர்ரேஷியல் கப்பல் கியூட் தான். அவன் பேர் ரவியா இருந்துனா அடுத்த மாசம் கியூட் அங்க ஊர்ல இல்ல வரவா. இதுல என்ன பண்ணுனா அது வந்து நம்ம தலையெழுத்து மலேசியால வந்துட்டு சரி எனக்கு அதுல இன்டர்நேஷனல் பண்ணிக்கிறியா அது உன் பிரச்சனை. சரியா என்னன்னா எதுக்கு வந்துட்டு ஒருத்தர் இன்னொரு மதத்துக்கு மாறணும், எதுக்கு மாறணுங்கிறேன். லைக் வந்துட்டு எந்த மதமும் சொல்லி கொடுக்கல, நீ எதுக்கு நீ மதத்து உள்ள ஒரு பொண்ணு இல்லாட்டி பையனை கலை பண்ணிக்கிட்டு இருந்தா நீ எதுக்கு தான் வரணும் அப்படின்னு யாருமே இன்சிஸ்ட் பண்ணல. ஏன் இது வந்துட்டு இங்க ஒரு அது சின்ன டாலரன்ஸ் இல்லைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிங்கப்பூர் இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல நினைக்கிறேன். இல்ல அதனாலதான் நிறைய பேர் அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க. இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னாக்கா மலேசியால வந்துட்டு இஸ்லாம்னு ஒரு விஷயம் இருக்குது, தப்பான விஷயம் இல்ல, ஆனா ஒரு ரூலே வந்துருச்சு. நீ வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த யாரையாச்சும் நீ கல்யாணம் பண்ண போனா நீ வந்து கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். சோ அப்படி ஒரு ரூல் செட் பண்ண கையோட இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா மத்த லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் வித் திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ, கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மலேசியா வந்து காதலிச்சாங்களா, வீட்டுல வந்துட்டு ஒரு ஒரு எதிர்ப்பு ஏன் வருதுன்னா அவங்கள பிடிக்காம அந்த எதிர்ப்பு வரல, ரிலிஜன்னாலதான் அந்த எதிர்ப்பு வருது. சில பேர் ஆனா என்ன சில பேர் வந்து ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணவே கூடாது. நீ வில்லிங்லியா கன்வெர்ட் பண்ணிட்டியா, நீ ஃபாலோ பண்ணுவியா அப்ப வேணா நீ பண்ணு, இல்லையா டோன்ட். ஏன்னா அதுக்கு வந்து நீங்க வாயிறுத்துட்டு வெளியே தெரியலாம், ஆனா பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணலாம், அது வந்து இட்ஸ் அ பீக் தப்பு தப்பு. அதுதான் இன்டர்நேஷனல் பார்த்தோன்னா ரொம்ப பாலிங் பேஸ்ட் வந்து கண்டிப்பா இந்தியன் அண்ட் சைனீஸ்லாம் சிண்டியன்லாம். அந்த சிண்டியன் ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும் so chindians and then the jadi lagi kavindunga chindian lagi the jadi lagi so it's like that so it's adu okay ana and malay and chinese kuda irukku pillinga la paathana like romba pillai soppu soppu irukonga they are so fair you know like cute ah irukonga onnu paaka because the parents one father malayar pare
அம்மா வந்து சைனீஸா இருப்பாங்க. சோ இட்ஸ் லைக் யூ நோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல். என்னதான் மலேசியால பிரச்சனையா இருந்தாலும் நிறைய கப்பல்ஸ் வந்து அதை கடந்து கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா கப்பல்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, ஆனா நீ அந்த ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். பட் அதர்வைஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க வாழ்க்கை. நீ சொல்றப்போ ஒரு சிச்சுவேஷன் ஞாபகத்துக்கு வருது. சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஐ ஹர்ட் இட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். என்னதுன்னா இந்த சபால இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, சபா அவங்களை எத்தனை சிட்டியில் பீப்பிள் அவங்களோட இண்டிஜினியஸ் பீப்பிள்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தியன் மேல ஒரு சின்ன ஒரு கண்ணு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். The same way we are fascinated with them, their culture, their traditions, எல்லாமே different different ஆ இருக்கும். ஈபான் வேற கடசான் வேற different different எது இருக்கும். சோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மேல ஒரு ஒரு ஈர்ப்புன்னு நினைக்கிறேன். ஏமாயிட்டல்ல என்கிட்ட ப்ரொபோசல் பத்தி பேசலாமா வேணாமா பார்த்தேன், வேண்டாம் அது பசிக்கமா இருக்கும் சொல்லிட்டு தான் வீராங்கனி அவர்கள் இருக்காங்க பேசுறதா இருந்தோம். இப்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். சோ என்ன சொல்லுங்க சுந்தரி, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? அதாவது கிசோனா, கிசோனா இஸ் அவர் பேட்மிண்டன் பிளேயர், ஓகேவா? சோ என்ன நடந்திருக்குனா கிசோனா அதாவது பெர்சாத்து பசீர் குத்தி டிவிஷன் வைஸ் சேர்மன் போர்ஹானுடின் சே ரஹீம் வந்துட்டு ஃபேஸ்புக்ல வந்து கிசோனாவை ரேஷியல் ஸ்லர்வா வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் போஸ்ட் போட்டிருந்தாரு. செப்பலா போட்டிருந்தாரா? அவர் ஒரு வார்த்தை சொல்ல வந்துட்டீங்க. A bit offensive to many people. அதுதான் இல்ல அங்க ஒரு வார்த்தை போட்டிருந்தானே. ஆமா ஆமா போட்டிருந்தான் உண்மையிலே போட்டிருந்தான். அங்க வந்து இத நீங்க வந்து கூகுள் பண்ணாலே இந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதான் தி திங் இஸ் ஓ அப்ப ஜெயிச்சா வந்துட்டு ஓ வீர மலேசிய அண்ணா மலேசிய ஜாகோ மலேசிய அத்லீட் வி லவ் யூ அப்படி இப்படி அதெல்லாம் போட்டு தோத்துட்டா கில்லிங் பறையா எஸ்தே அப்படி இப்படின்னு அசிங்க அசிங்கமா பேசுறது தினைக்கும். She has won many medals in previous time for Malaysia. She is one of the best badminton players we have currently. அவங்கள பத்தி இப்படி பேசுறது வந்து is totally wrong. And a lot of people அவருக்கு எதிர்த்து petition, I mean petition pula, complaint file பண்ணிருந்தாங்க that அவர் இந்த மாதிரி racial discrimination பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு. So he couldn't escape la. ஏன்னா நிறைய பேர் வந்து within a few hours வந்து everyone did a media coverage already. So FB-ல எல்லாம் அப்படியே வைரலாக போச்சு அந்த விஷயம். ஸோ ஒரு ஏர்லியர் துடி வந்து என்ன நடந்துச்சுன்னா அவர் வந்து பப்ளிக்காக அப்பாலஜைஸ் பண்ணிட்டு ஐ டிடன்ட் மீன் டு அப்படின்னு போட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. இல்லை அது எப்படி தருமா இருக்குது மச்சி நீ கேல இது இதுக்கெல்லாம் பேர் என்ன அதுதான் வருது எனக்கு மூஞ்சல குசு விட்டுட்டு இல்லப்பா நான் குசு விடலப்பா சரி குசு விடலாம் சொல்ற பேர் இருக்கு. என்னன்னா அவனோட ப்ரொஃபைல் வந்துட்டு யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. இவன் யாரு இவன் ப்ரொஃபைல் ஹேக் பண்றதுக்கு? இவன் ப்ரொஃபைல் ஹேக் பண்ணனே ஹேக் பண்ணான் கேட்டல. இவன் யாரு போதே சரியா லைக் ஒருத்த ப்ரொஃபைல் ஹேக் பண்ணி ஒருத்த நல்லா செஞ்சிடு வைங்க உடனே எடுத்தேன்னா உடனே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஏன்டா போஸ்ட் பண்ணும்போது அந்த அந்த அறிவுரில் தானே உனக்கு இப்ப வந்துட்டு ஹேக்கா இதெல்லாம் நாங்க நம்பணும். என்ன சொல்றதுன்னு போட்டிருந்தேன் சொல்லுவேன். அந்த பெரிஸ்தி முன்னாடி மலேசியா இங்க இருந்தாங்க குழு சைட்டு கம்போங் சைட்டு எஸ்டேட் சைட்டு தான் இருந்தேன். மயிறு நீ அங்கேருந்து வந்துட்டு அதே இடத்துல வந்த இன்னொரு இந்தியனை பார்த்து எஸ்டேட் சொல்றேன்னா உனக்கு என்ன அதுப்பு இருக்கும் என்ன திவர் இருக்கும் அப்படின்ட்டு.
what he did was extremely wrong. Extremely wrong. Most importantly, because she's representing Malaysia. She is a Malaysian athlete. Ama. Your dumb ass wouldn't be able to go and win a medal or something. Kappuna jechiru varam diya adhila. Appo putti tokaru. Adha ondhi matter. Just because she's an Indian adhila nanga support pura appala na kriyadhi. If idha vishyata vandhi yore Lee Chong vay patiya pese yandhalo. Vare yaradhi patiya pese yandhalo. Ellara adhe madhe tha kondhali chirukon. Because they are all Malaysians. We are all Malaysians. So yaradhi vandhi inni mari yore vishyata soli yandhangalum. Namakko ondhi kandipa pattiittu thaa vandhirukon. நமக்கு என்ன வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா அத்லீட்ஸும் வந்துட்டு சமமாக தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அசீசோல வந்துட்டு அவன் வந்துட்டு சைக்கிளிங்ல இது பண்றான்னு சொல்லிட்டு அவனை எப்படியெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவன் வந்து சீனடுங்க வந்துட்டு நம்ம சேனல்ல ஃபயர் ஓட்டுறேன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ யாரா இருந்தாலுமே தப்புதான். ஸோ வாட் இட் இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங். ஸோ அந்த அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனோட அந்த ரீமார்க் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இந்த டாபிக் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா வி காட் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரிகர். எஸ் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கெட் ட்ரிகர். இந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம எதிர்த்து பேசலைன்னா தான் பிரச்சனை. பேசினா பிரச்சனை இல்லை. ஆமாம், பேசலைன்னா தான் அந்த பிரச்சனை வளர்ந்து வளர்ந்து போகும். ஸோ அதனால சோனா அவர்கள் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு கொசு கழுத்து கட்டு கடிச்சு தான் நினைச்சிட்டு அதை அடிச்சு போட்டு நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய கோல்டு மெடல்கள் கோல்டு மெடல் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். கண்டிப்பா ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஷி வில் ஷி வில் வின். ஷி இஸ் வெரி பொட்டன்ஷியல். சோ பிரிவென்ஷன். யா ஷி வில் வின். கண்டினியூ. பிரிவென்ஷன். பிரிவென்ஷன் பத்தி கொஞ்சம் பேசலாமா? என்ன ஐ டூ பிலீவ் தட் நம்ம எல்லா நம்ம எல்லாரும்னா எல்லாரும் சொல்லவில்ல எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு துல்லிய அளவு ஒரு ரேசிஸ் நமக்குள்ள இருக்கும். மேபி இருக்கலாம். ஏன்னா சில விஷயத்த பார்க்குறப்போ நம்மக்குள்ள ஒரு தாட் வரும், டேய் நம்ம இந்தியன்டாங்கிற ஒரு தாட் ஆள போகிறான் தமிழ் சொல்கிறப்போ அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கும். அதையும் தாண்டி நம்ம எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுனா முதல் நம்மளை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தாட் சரி நம்மளோட நம்ம ப்ரிவிலேஜ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நம்ம இந்த நாட்டில் நம்மளோட ப்ரிவிலேஜ் என்ன, அந்த ப்ரிவிலேஜ் இருக்கா, அதை விட நம்ம பியாண்டா போறது தான் அதுக்கு கொடுக்குற லைக் அதுல இருந்து மீண்டு வர ஒரு ப்ராசஸா இருக்கும் நான் நம்புறேன். யா ப்ரிவென்ஷன், அதாவது எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னா அதான் எவ்ரி திங் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம். வீட்டுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு ஆரம்ப புள்ளி வந்து வீட்டுல தான். ஸோ பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வாட் யூ டீச் யுவர் சைல்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க வீட்டில் என்ன கற்றுக்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் ஸ்கூல்லேயோ மற்ற நண்பர்களுக்குரியோ இப்படிலாம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஏன்னா அவங்க சொல்லப்போ இல்லை எங்கள் அம்மா வந்து வீட்டில் சொன்னாங்க நாட்டான் கூடலாம் சேராத, என் நாட்டான் வந்து வேலை செய்ய மாட்டான் வந்து இப்படி அப்படின்ட்டு அப்படின்லாம் வந்துட்டு அவன் போய் ஸ்கூலில் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து கந்தவங்க சொல்லாதான், அப்புறம் நீங்கள் தான் போய் நிற்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. யோர் சிஸ்டர்ஸ், யோர் பிரதர்ஸ், யோர் நெஃப்யூஸ், நீசஸ் யாருன்னா இருக்கீங்களோ சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு பெரிய இந்த மாதிரி விஷயம்லாம் பேசாதீங்க. பிகாஸ் சின்ன வயசாக இருக்கும் போதே அது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணி அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டே ஆகி அவங்க போயிட்டு வேற ஆளு கிட்ட வந்து பழகும் போதோ பேசும் போதோ அந்த விஷயம் வந்து அவங்க அறியாமலே அவங்க வந்து வாய் தவறி விட்டுருவாங்க. இங்கதான் ரேசிசம் பிரச்சனை வருது. யூ ரிமெம்பர் த ஆட் தட் கேம் ஃபியூ டேஸ் பிஃபோர் மெட்டிகா, த கான்ட்ரவர்ஷியல் ஆட். ரிமெம்பர் த கான்ட்ரவர்ஷியல் ஆட் தட் கேம். அந்த இது வந்து ஓ கல்லிங்களா மச்சம் நீலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க அந்த அப்பா வந்து அப்பங்கார சொல்றான், பிள்ளை வந்துட்டு திருப்பி ரிப்பீட்ல வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அந்த விஷயத்த சொல்றான் அவங்க அப்பா சொன்னதுனால. சி சில்ட்ரன் ரிப்பீட் வாட் பேரண்ட்ஸ் டூ. ஸோ ஒரு நல்ல உதாரணம் வந்து அதுதான். ஸோ சின்ன வயசுலேருந்து சின்னதுலேருந்து அதை விதைச்சிட்டாங்க. ஓப்பனாகவே சொல்றலா மிலே பீப்பிள் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க விதைச்சிருந்தாங்க. சைனீஸ் பீப்புளும் நான் வந்து ஏன் வந்து இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக சொல்றேன்னா வி ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் மேட்டர். நம்மளை ஒருத்தவங்க பார்க்கும் போது சைனீஸ் பீப்புளோ மலை பீப்புளோ நம்மளை ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க, பட் வி வாண்ட் மேக் அ சேஞ்ச்னா நம்ம அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலுமோ சமமா பாருங்க. ஒருத்தங்களை அவங்களை அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக அவங்க ஹேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தியா ஹியூமன், அந்த பேசிக்கான அந்த நெசசிட்டியும் அந்த ரெஸ்பெக்டும் இருந்தாலே போதும்.
டோன்ட் அவங்களும் ரேசிஸா இருக்கிறதுனால நம்மளும் ரேசிஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இன்னொரு ப்ரிவென்ஷன் என்ன நினைக்கிறேன்னா அகெயின்ஸ்ட் கலர் பிளைண்ட் சொல்றேன். கலர் பிளைண்ட் என்ன சொல்றேன்னா லைக் கலர் பிளைண்ட் என்னது ஓகே எனக்கு நிறம் இல்லை நிறம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆனா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஓட்ட வாட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை சுத்தி எல்லாம் கலர் தான் சரியா. அந்த கலரை நீ உள்வாங்கி சரி இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான் எங்களோட ரியாலிட்டி நீ புரிஞ்சு நடந்து ஒரு ஒரு ஒன்றிணைத்த சங்கமமா நீங்க போனீங்கன்னா தமிழ் கட்டா திருச்சி ஒன்றிணைத்த சங்கமமா நீங்க போனீங்கன்னா அந்த இலக்கை நீங்க அடையலாம். டெமோக்ராசி வந்துட்டு நம்ம மதிச்சு அது ஓவர் எப்படி சொல்ற ரொம்ப பிரீச்சா இல்லாம தெரியுமா பேசுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு அதிருப்தியா இருக்கா ஒருத்த இப்படி பேசுறானா கிசுவானா அவன் பேசுறான் தாத அப்படி பேசுறானா அவனை கழுவி ஊத்துங்க பிரச்சனையே இல்ல. யூ ஹேவ் டு ஏன்னா தி சேஞ்ச் கோன கம் ஃப்ரம் அஸ். ஒரு மாற்றம் அதான் அந்த மாற்றம்ன்றது ஒரு விஷயம் வேணும்னா அது நம்மகிட்ட இருந்து தான் வரணும். அப்புறம் வந்து இவன் பண்ணுவான் எம்ஐசியில வந்து பேசுவாங்க இவர் வந்து சொல்லுவாரு அவர் தான் நம்ம ரெப்ரஸண்டேட்டிவ் அவர் சொல்லுவாரு சைட் சட்டிக்கு வந்து ஏதாவது டிக்டாக் வீடியோ போட்டு பேசுவான். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் செத்து போய் உங்க பிள்ளைங்களும் வளர்ந்து அவங்களும் திருப்பி ரேசிஸ் ஆகி இப்படியேதான் திருப்பி வந்து ரிப்பீட் மோட்டை ஓடிட்டு இருக்கோம். இன்னொரு 70-80 வருஷத்துக்கு 100 வருஷம் ஆனாலும் எதுவுமே மாறாது. மாறணும்னா நம்ம தான் மாறணும். ஸோ மற்றவனாச்சும் ஒருத்த வந்து தப்பா பேசுறானா இந்தியன் பத்தி நீ எதிர்த்து பேசுவோம் முன்னுக்கு ஏதாவது நடக்குதா நீங்க தான் எதுக்கணும். ஏன்னா நாட்டானுங்க ஒரு பிரச்சனைனா எல்லா நாட்டானும் கூடி வந்துடுவான். சீனனுக்கு ஒரு பிரச்சனைனா சீனனுங்க எல்லாம் வந்துடுவானு. ஆனா இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனைனா இந்தியன்ஸ்லாம் வந்து சேரவே மாட்டேன். ஏன் தெரியுமா நமக்குள்ளேயே அவ்வளவு பிரச்சனை. அந்த இன்டர்னல் ரேசிசம் சொன்னல அந்த இன்டர்னல் ரேசிசம் அதை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது அதுல வரிய சொல்லுடா. அதான் அதுதான் வந்து எனக்கு தலைக்கு மேல ஏறி போச்சு. ஏன் தெரியுமா ஒரு இப்ப இந்த கிசோனா மேட்டர் வந்து நம்ம இந்தியன்ஸ் பேசி நான் இப்ப பாக்கல தெரியுமா. So many Malay people, they fought against Jangal Namachantu, Club of Chakamachantu, Itula, Jago, Malaysia, Apripin Solte. So many Malay people and Chinese people fought against. I don't see one Indian people and they are the pati ore. இதுக்கெல்லாம் வந்து டிக்டாக் வீடியோ போட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து டிக்டாக் வீடியோவே போட மாட்டாங்க. மேபி இல்ல மேபி வந்துட்டு கிசோனா வந்துட்டு அவங்க ஐயரா இல்ல அவங்க வந்துட்டு மன்னியரா கவுண்டரான்னு பாக்குறதுக்கு தான் கும்பல் இருக்கும் தவிர அவங்க நடந்த ப்ராப்ளம் பேசுறாங்க மாட்டாங்க பேசுவோம். இல்ல இல்ல கண்டிப்பா அது வந்து பெண்டிங்ல இருக்க ரொம்ப நாளா. சமயம் நல்ல சமயம் வரட்டும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கிறுக்கு கூமுட்டை மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ கிசோனா பிரச்சனை வந்து இன்னைக்குள்ள பிரச்சனை. அப்போ 60 வருஷமா இருக்கிற பிரச்சனைலாம் யார் பேச போறா? சரி சரி. அப்புறம் அதெல்லாம் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு ஒரு இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து காலப்போக்கில் நம்மளும் வந்துட்டு சேஞ்ச் ஓகே கீப் சேஞ்சிங் ஸ்டாண்ட் ஃபார் வாட்ஸ் ரைட் அஸ் லாங் அஸ் வாட் யூ டூயிங் இஸ் ரைட். நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எஸ் நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது பட் தென் ஏ அதர்ஸ் சம்திங்களா ஏன்னா யாரும் அதுக்கு எதிர்த்து பேச மாட்டாங்களா. யோ ஆர் எக்ஸ்பெக்டிங் அதர் பீப்புள் டு டூ இட் யோ வி கான் கீப் டூயிங் தட். ஏன்னா நம்மளால் நமக்காக தான் வந்து பேசணும். ப்ரிவென்ஷன் முடிந்த அளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிள் செட் பண்ணலாம் யூனோ ரதர் தென் வெயிட்டிங் ஃபார் மலை பீப்புள் டு சேஞ்ச் சைனீஸ் பீப்புள் டு சேஞ்ச். நம்ம மாறலாம் நம்ம மாறலாம். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வி ஆர் நைஸ் பீப்புள் தான். ஆனால் சில பேர் இருக்காங்க கண்டிப்பாக நான் சொன்னால அந்த ஒரு ஒரு ரேஸ்லயும் ஒரு கிறுக்கு கூட்டம் இருக்கும்ட்டு கிறுக்கு கூட்டம் கண்டிப்பா இருக்கும். சோ யா தட்ஸ் தட். சோ மக்களே சோ இந்த டாபிக் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவ் பண்ணிட்டு நினைக்கிறோம். ரொம்ப பானாசா போயிட்டு இருக்கு பானாஸ். இதுக்கு அப்புறம் பேசினா ஒமாலே கிமாலே வந்துரும். அதனால அங்கோ கமாலே கய்யா சோ அதனால இன்னைக்கு நம்ம ஒரு துத்தம் பெருத்தாக்கு வந்துருவோம். எஸ் சோ யா End of the day வந்து hashtag say no to racism சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட் அஸ் நோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரேசிசம். என்ன மாதிரி ரேசிசம் பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்லி இங்கிலீஷ் வேறு எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ எனி ஒன் டிசனிங் வாட் ஷேர் வித் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியும் ஷேர் பண்ண முக்கியமாக மறந்துடாதீங்க ஓகே. சே நோ டு ரேசிசம்னு போட்டு ஷேர் பண்ணுங்க ஓகே. ஸோ நானும் காதலனும் அப்படியே ஒரு துத்தப் கடை பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். எஸ் ஓகே. இது உங்கள் வேற கதைகளின் லொட்டலஸ்க்கு நான் உங்கள் சவுண்டு சுந்தரி மற்றும் நான் உங்கள் கசமுச காதலன் பாய்.